வணக்கம் இந்திய நேரப்படி மதியம் ஒன்று முப்பது மணி செய்திகள் முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம் தீரன் சின்னமலையின் இருநூற்று பத்தொன்பதாவது நினைவு நாள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை புனரமைக்கப்பட்ட கிண்டி சிறுவர் இயற்கை பூங்கா திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தீரன் சின்னமலையின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குகிறேன் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு அருந்ததியர் உள் ஒதுக்கீடு தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு ஆடிப்பெருக்கு திருவிழா ஆற்றில் புனித நீராடி பொதுமக்கள் வழிபாடு வயநாடு நிலச்சரிவு முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பலி ஐந்தாவது நாளாக மீட்பு பணிகள் தீவிரம் பிலிப்பைன்ஸில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவு தமிழகத்தில் இன்று முதல் ஏழாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகளை காணலாம் சென்னை கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலை சிலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் இருநூற்று நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி அரசு சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சென்னை கிண்டி தொழிற்பேட்டையில் உள்ள தீரன் சின்னமலை சிலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் புனரமைக்கப்பட்ட கிண்டி சிறுவர் இயற்கை பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் சென்னையின் மையப்பகுதியில் உள்ள கிண்டி சிறுவர் பூங்கா தற்போது முப்பது கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது இந்த சிறுவர் இயற்கை பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் பூங்காவிற்கு வருகை தந்த முதலமைச்சர் முதலாவதாக வனத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒன்பது நவீன வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து யானைகள் கணக்கெடுப்பு குறித்த புத்தகத்தை வெளியிட்டு பூங்காவையும் திறந்து வைத்தார் பூங்காவில் சிறுவர்களுக்கான நூலகம் விழா அரங்கம் பார்வையாளர்களுக்கான வசதிகள் பறவைகள் விலங்குகளின் வாழ்வியல் முறைகள் அறியும் வகை உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் வன உயிரினங்களின் அமைவிடங்கள் மற்றும் காடுகள் இயற்கையாக இருப்பது போன்று பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது தீரன் சின்னமலையின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குகிறேன் என்று எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஒப்பற்ற தாய் நாட்டின் விடுதலை ஒன்றையே தன் லட்சியமாகக் கொண்டு போர் புரிந்து வெற்றிகள் பல கண்டு ஆங்கிலேய அரசுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து இம்மண்ணின் விடுதலைக்காக தன்னுயிர் தீர்த்த வீரனின் விளைநிலம் மாவீரன் தீரன் சின்னமலையின் நினைவு நாளில் அவர் தம் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குகிறேன் என்று தெரிவித்துள்ளார் ஆடிப்பெருக்கை ஒட்டி பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற வழிபாடுகளை சிறிய தொகுப்பாக காணலாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடிப்பெருக்கை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் கடல் மற்றும் கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் மேலும் காலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஐந்து முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஆறு மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது திருமூர்த்தி மலையில் நடைபெற்ற ஆடிப்பெருக்கு வழிபாடு மற்றும் நாளை நடைபெறவுள்ள ஆடி அமாவாசை விழாவில் கலந்து கொள்வதற்காக நேற்று முதல் பக்தர்கள் மாட்டு வண்டிகளில் வந்து குவித்தனர் இதனால் திருமூர்த்தி மலை பகுதியில் மாட்டு வண்டிகள் அதிக அளவில் காணப்பட்டது ஆடிப்பெருக்கு ஆடி அமாவாசை மற்றும் வார விடுமுறை நாட்களை ஒட்டி இன்று மற்றும் நாளை பக்தர்களின் வருகை காரணமாக திருமூர்த்தி பகுதியில் மூன்று நாட்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதேபோல் மேட்டூர் பகுதியில் கொளத்தூர் செட்டிப்பட்டி மூலக்காடு சென்றாய பெருமாள் கோவில் எம்ஜிஆர் பாலம் கூணாண்டியூர் ஆகிய ஒன்பது இடங்களில் அதிகாலையிலேயே திரண்ட பொதுமக்கள் பூஜைகள் செய்து சிறப்பு வழிபாடுகள் நடத்தி புனித நீராடினர் புதுமண தம்பதியினர் காவிரியில் புழுத நீராடி புது தாலியை அணிந்து கொண்டனர் மேலும் புதுமண தம்பதிகள் அருங்கம்போல் வைத்து ஆற்றில் புழுத நீராடினர் மேலும் மயிலாடுதுறையில் ஆடிப்பெருக்கை ஒட்டி பக்தர்கள் காவிரி அன்னையை கண்ணிப்பெண்ணாக நினைத்து செயற்கை முறைகள் அமைந்துள்ள பிரத்யேக ஷவரில் புனித நீராடினர் தொடர்ந்து காமாட்சி விளக்கில் தீபமேற்றி பின்னர் மஞ்சள் நூலில் ஒருவருக்கு ஒருவர் கைகளை மற்றும் கழுத்தில் பெண்கள் கட்டிக்கொண்டு காவிரி தாயை வழிபட்டனர் ஒகேனிக்கலில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் முன்னூற்று அறுபத்தி ஏழு பேருக்கு எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஒக்கணிக்கலில் ஆடிப்பெருக்கு விழா தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி தலைமையில் நடைபெற்றது விழாவில் தமிழக வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பங்கேற்று முன்னூற்று அறுபத்தி ஏழு பேருக்கு எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் முன்னதாக அரசு சார்பில் பல்துறை விளக்க கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார் இதில் செய்தி விளம்பரத்துறை வனத்துறை வேளாண் துறை சுகாதாரத்துறை உள்ளிட்ட அரங்குகளை அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு பின்னர் மலை கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் கூட்டுறவுத்துறை சார்பில் வாகனம் மூலம் பொருட்கள் விற்பனையை துவங்கி வைத்தார் இதில் பாராளுமன்ற உறுப்பினர் மணி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கோவில்பட்டியில் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் ஐம்பது பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்திற்கான உத்தரவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஊத்துப்பட்டி கிராமத்தில் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற கட்டிடம் வில்லிச்சேரியில் பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய விலை கடை தேனுக்காவில் இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்ட கட்டிடங்களை மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து ஐம்பது பேருக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்திற்கான உத்தரவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா கோவில்பட்டி கோட்டாட்சியர் மகாலட்சுமி வட்டாட்சியர் சரவண பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் குன்றத்தூரில் தனியார் பள்ளி கட்டிடத்தை அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்தார் சென்னை புறநகர் பகுதியில் உள்ள குன்றத்தூரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியின் புதிய கல்வி அகாடமி கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அதனை சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் பின்னர் பள்ளி கட்டடத்தில் உள்ள வசதிகள் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து பார்வையிட்ட அமைச்சர் பள்ளியில் கம்ப்யூட்டர் மற்றும் ப்ரொஜெக்டர் மூலம் பாடத்திட்டங்கள் நடத்தப்படுவது குறித்து கேட்டறிந்தார் இதில் பள்ளியின் உரிமையாளர் ஜான் சேவியர் தங்கராஜ் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் உடனிருந்தனர் விசிகா தலைவர் தொல் திருமாவளவனுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று காஞ்சிபுரம் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாநகர் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதி ஆதவன் தலைமையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடமண்டல தேர்தல் பொறுப்பாளர் காஞ்சிபுரம் விழுப்புரம் மண்டல அமைப்பு செயலாளர் விடுதலை செளியன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கருத்துரை வழங்கினார் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனுக்கு பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்குக்கு இரங்கல் தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் திரளாக பங்கேற்றனர் புதுச்சேரி பட்ஜெட் மக்களை ஏமாற்றிவிட்டது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதில் பனிரெண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புதுச்சேரிக்கு மத்திய அரசின் சிறப்பு நிதி எதுவும் கிடைக்கவில்லை என்றும் நீண்ட கால திட்டங்கள் ஏதும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் மேலும் இந்த பட்ஜெட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களின் வளர்ச்சிக்கு எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்றும் மக்களை ஏமாற்றும் பட்ஜெட்டாக அமைந்துள்ளது என்றும் கூறினார் ஒரு கருத்தை வந்து பிஜேபி உறுப்பினர்லாம் போயிட்டு போயிருக்காங்க அவர் பணம் கிடைக்கல அதனால சரியான பட்ஜெட் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு இருந்தாலும் வந்து பட்ஜெட்டை போடணுன்றதுக்கோஷம் அந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்க புதுச்சேரி மக்களுடைய நீண்ட கால எதிர்பார்ப்பா இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படலை குறிப்பா வந்து இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில வந்து தொழில் வளர்ச்சி முக்கியமா குறைஞ்சு போயிடுது தொழில் வளர்ச்சிக்கான சிறப்பு திட்டம் ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது எதுவும் இல்லாத இதே போல மின்துறை வந்து தனியார் மயமாக்கப்படுற சூழ்நிலை இருக்குது இன்னைக்கு புதுச்சேரியில் வந்து தொடர்ந்து வந்து மின்துறையில் வந்து தேவையில்லாத இந்த சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படாத புதுச்சேரியினுடைய கேபினட்ல விற்காத திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாகூப் தெரிவித்துள்ளார் தாம்பரம் தனியார் அரங்கில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் ஜாக்கிர் ஹீசன் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச்செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி மன்ற உறுப்பினருமான யாக்கூப் மற்றும் மாநில துணை பொதுச்செயலாளர் தஞ்சை பாதுஷா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் கூட்டத்தில் பதினேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில துணை பொதுச்செயலாளர் செயலாளர் இவ்வாறு தெரிவித்தார் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்துடைய பொதுக்குழு தாம்பரத்தில் நடைபெற்றது எங்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் உத்தரவுக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவை நடத்த வேண்டும் என்று தலைவர் பேராசிரியர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் அதன் அடிப்படையில் இந்த பொதுக்குழு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குழுடைய தீர்மானம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஆத்தூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் உப்பேட்டை பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது போலீசாரை கண்டவுடன் இளைஞர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை திருப்பி செல்ல முயன்றார் பின்னர் அவரை பிடித்து போலீசார் விசாரித்ததில் பெத்தநாயகன்பாளையம் கோட்டைக்கரையைச் சேர்ந்த விஜயவர்மன் என்பதும் இவரது இருசக்கர வாகனத்தில் கால் கிலோ கஞ்சா போட்டலம் வைத்திருந்தது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் கோட்டக்கரையில் உள்ள தனது வீட்டில் ஒரு கிலோ அளவு கஞ்சா பதுக்கி வைத்துள்ளதாகவும் கஞ்சா விற்பனையின் மூலம் இரண்டு புள்ளி எட்டு இரண்டு லட்சம் ரூபாய் பணம் மறைத்து வைத்திருந்ததும் தெரியவந்தது இதையடுத்து அவரிடம் இருந்து ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பது கிராம் கஞ்சா இரண்டு புள்ளி எட்டு இரண்டு லட்சம் ரூபாய் பணம் மற்றும் இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்து ஆத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பொள்ளாச்சியில் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது பொள்ளாச்சி வட்டார போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறையினர் இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலர் நாகராசன் முன்னாள் மாவட்ட முதன்மை போக்குவரத்து காப்பாளர் கமலக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதில் மாணவர்களிடையே விபத்தை தவிர்க்கும் முறைகளை பற்றியும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றி சிக்னல்களை மதித்து ஓட்டுநர் உரிமம் பெற்று கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து வாகனங்களை இயக்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகள் வழங்கப்பட்டது தூத்துக்குடியில் ஐஸ்கிரீம் கடையில் இருந்து ஐம்பதாயிரம் பணம் மற்றும் ஐஸ்கிரீமை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் டூவிபுரம் இரண்டாவது தெருவில் பெருமாள் என்பவர் ஆரோக்கிய பால் ஏஜென்சி மற்றும் ஐஸ்கிரீம் கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் பெருமாள் அதிகாலை கடை திறந்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது கடையின் கல்லாவில் இருந்து ஐம்பதாயிரம் பணம் மற்றும் ஐஸ்கிரீம் பொருட்கள் திருடு போயிருப்பது தெரியவந்தது இதையடுத்து சிசிடிவி கேமரா ஆய்வு செய்ததில் மர்ம நபர்கள் மூன்று பேர் கடையின் பூட்டை உடைத்து திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது தொடர்ந்து கடை உரிமையாளர் மத்தியப்பாக்கம் காவல்துறையில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து திருடர்களை தேடி வருகின்றனர் கன்னியாகுமரியில் விபத்தில் சிக்கிய இரண்டு வாலிபர்களை அரசு வாகனத்தில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா கலந்து கொண்டார் பின்னர் நிகழ்ச்சி முடிந்து நாகர்கோவில் சென்று கொண்டிருக்கையில் சாலை விபத்தில் படுகாயமடைந்த இரண்டு வாலிபர்களை செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலக வாகனத்தில் ஏற்றி பள்ளம் அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் மேலும் மருத்துவக் கல்லூரி முதல்வரை தொடர்பு கொண்டு விபத்தில் சிக்கியவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கும்படி கேட்டுக் கொண்டார் இச்செயலை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் விருதாச்சலத்தில் ஆசிரியர் அடித்ததில் மாணவன் கையில் இரண்டு தயல்கள் போடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தென்கோட்டை வீதியில் செயல்பட்டு வரும் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் அஜித் என்னும் மாணவன் ஆறாம் வகுப்பு பயின்று வருகிறார் இவர் பள்ளி இடைவெளி நேரத்தில் வகுப்பறைக்குள் இருந்த நாற்காலிக்குள் புகுந்து வெளியே வந்த வண்ணம் விளையாடியதாக கூறப்படுகிறது அப்போது அவ்வழியாக வந்த ஆசிரியர் வரதராஜன் மாணவனை இரும்பு ஸ்கேலால் அடித்ததில் மாணவனின் கையில் தோல் கிழிந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது இதனை பார்த்த ஆசிரியர் குறித்து யாரிடமும் சொல்லக்கூடாது என அஜித்தை மிரட்டியுள்ளார் இந்த நிலையில் வீட்டிற்கு சென்ற மாணவன் தனது பெற்றோரிடம் நடந்ததை கூறியதை அடுத்து மாணவனை விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு மாணவனுக்கு கையில் இரண்டு தையல்கள் போடப்பட்டுள்ளது இது குறித்து விருதாச்சலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் காவலர் ஒருவரை வழக்கறிஞர் ஆபாசமாக பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியில் மஞ்சு என்பவர் வசித்து வருகிறார் இவர் தனக்கு சொந்தமான நான்கு சக்கர வாகனத்தை உடன் வேலை பார்க்கும் கமலக்கண்ணன் என்பவரிடம் அடமானம் வைக்கும்படி ஒரு லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார் சில மாதங்களுக்கு பின்னர் வாகனத்தை மீட்டு தருமாறு கமலக்கண்ணனிடம் கேட்டபோது அவர் வாகனத்தை மூன்று லட்சம் ரூபாய்க்கு போலியான பத்திரம் தயார் செய்து விற்பனை செய்தது தெரியவந்தது குறித்து மஞ்சு அளித்த புகாரின் பேரில் கமலக்கண்ணன் மற்றும் அவரது நண்பர் பெரோஸ்கான் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அப்போது இவர்களுக்கு ஆதரவாக ஆஜரான வழக்கறிஞர் சுரேஷ் ஜாமீன் பெறுவதற்காக நீதிபதியிடம் உடல்நிலை சரியில்லை என கூறுங்கள் என அறிவுரை கூறியுள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாதுகாப்பு பணி காவலர் குடியரசன் கேள்வி எழுப்பியதற்கு வழக்கறிஞர் சுரேஷ் அநாகரகமாகவும் ஆபாசமாகவும் கொலை மிரட்டல் விடுக்கும்படியும் பேசியுள்ளார் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வத்தலகுண்டு அருகே விராலிப்பட்டியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே விராலிப்பட்டியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு வத்தலகுண்ட ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பரமேஸ்வரி முருகன் தலைமை தாங்கினார் இதில் விராலிப்பட்டி எழுவனம்பட்டி ரெங்கநாயகன்பட்டி ஆகிய மூன்று ஊராட்சிகளை சேர்ந்த மக்கள் தங்கள் மனுக்களை அளித்தனர் இதில் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் கணிக்குமார் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகள் மனுக்களை பெற்றனர் இந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைந்தனர் கள்ளக்குறிச்சியில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் ரத்த தான முகாம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை குன்னத்தூர் கிராமத்தில் மனிதம் காப்போம் குழு மற்றும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையோடு கிராம இளைஞர்கள் இணைந்து போதைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தி ரத்த முகாம் நடத்தினர் முகாமில் முப்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தாமாக முன்வந்து ரத்த தானம் செய்தனர் தொடர்ந்து போதைக்கு எதிராகவும் குழந்தை திருமணத்திற்கு எதிராகவும் உறுதிமொழி எடுத்தனர் இதில் மனிதம் காப்போம் குழுவினர் மற்றும் தமிழ் குழு அறக்கட்டளை ரத்த தானம் செய்வோம் குழு குன்னத்தூர் கிராம இளைஞர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருத்தணி முருகன் கோவிலில் நடைபெற்ற ஆடி கிருத்தகை மற்றும் தெப்ப திருவிழாவை ஒட்டி காணிக்கை என்னும் படி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் ஆடி கிருத்திகை மற்றும் தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் கோவில் இணை ஆணையர் தலைமையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட தேவர் மண்டபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட திருக்கோவில் பணியாளர்கள் காணிக்கை என்னும் பணியில் ஈடுபட்டனர் இதையடுத்து திருக்கோவில் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் ரொக்கமாக ஒரு கோடியே தொன்னூற்றாறு லட்சத்து தொன்னூற்றோராயிரத்து நானூற்று ஒன்பது ரூபாயும் நூற்று எண்பத்தி ஐந்து கிராம் தங்கமும் பதிமூன்றாயிரம் கிராம் வெள்ளியும் காணிக்கையாக செலுத்தப்பட்டதாக தகவல் அளிக்கப்பட்டது சேலத்தில் ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி பொதுமக்கள் நீராடும் இடங்களில் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் கிழக்கு கரை கால்வாய் நெடுங்குளம் வெள்ளாரி வெள்ளி ஆகிய இடங்களில் மேட்டூர் பகுதிகளில் கொளத்தூர் செட்டிப்பாளையம் கோட்டையூர் உள்ளிட்ட ஒன்பது இடங்களில் மட்டும் நிபந்தனைகளுடன் பொதுமக்கள் நீராட அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த இடங்களில் ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மேட்டூர் காவிரி கரையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடுகளை குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது சார் ஆட்சியர் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வாலாஜாபேட்டையில் கங்கையம்மன் கோவிலில் ஐநூறு கிலோ இடையிலான பழங்களைக் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நெல்லிசெட்டி தெருவில் கங்கையம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆடி மூன்றாம் வெள்ளியை ஒட்டி காலை அம்மனுக்கு பால் தயிர் மஞ்சள் குங்குமம் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது கோவில் கருவறை முழுவதும் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் ஐநூறு கிலோ எடையிலான பழங்களைக் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது பாலாஜாபேட்டை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் கீழ்பெண்ணாத்தூர் அருகே முத்தாலமன் ஆலயத்தில் பத்தாம் ஆண்டு தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த எறும்பூண்டி கிராமத்தில் முத்தாலம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஆடி மூன்றாவது வெள்ளியை ஒட்டி முத்தாலம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பத்தாம் ஆண்டு தீபதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மதித்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இனி வருவது செய்திகள் வானிலை தமிழகத்தில் இன்று முதல் ஏழாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காலைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் வலுவான தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தங்கம் மற்றும் வெள்ளி விளை நிலவரம் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஐம்பத்தோராயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு பத்து ரூபாய் குறைந்து ஆறாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஐம்பத்தோராயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி நான்கு கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்து எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூறு ரூபாய் காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளி தொண்ணூறு ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள் தீரன் சின்னமலையின் இருநூற்று நினைவு நாள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை புனரமைக்கப்பட்ட கிண்டி சிறுவர் இயற்கை பூங்கா திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீரன் சின்னமலையின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குகிறேன் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு அருந்ததியர் உள் ஒதுக்கீடு தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு ஆடிப்பெருக்கு திருவிழா ஆற்றில் புனித நீராடி பொதுமக்கள் வழிபாடு வயநாடு நிலசரிவு முன்னூற்றி மேற்பட்டோர் பலி ஐந்தாவது நாளாக மீட்பு பணிகள் தீவிரம் பிலிப்பைன்ஸில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவு தமிழகத்தில் இன்று முதல் ஏழாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு எட்டு முப்பது மணிக்கு உடற்குடன் செய்திகளைக் காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் எழுந்திருங்கள் நன்றி வணக்கம்